Welcome to Great Students. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஒரு HD வீடியோ. அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ 720 பிக்சல் வச்சு பாருங்க. வீடியோ கிளியரா இருக்கும். இப்போ நம்ம UPSC ல CDS 1 ஜனவரி 2021 ல நடந்துருக்கு. நம்ம அந்த பேப்பர்ல மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ஃபுல்லா சால்வ் பண்ணோம். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Consider the following data with regard to production of cars. Cars production பத்தி ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. என்ன பாருங்க, கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி, கண்ட்ரி சி, அஞ்சு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு லேக்ஸ் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. கண்ட்ரி ஏ வந்து 2015 35 லட்சம் கார் பண்ணிருக்காங்க. 2016 38 லட்சம் கார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துக்கு. சரி, இன் விச் ஆஃப் த கண்ட்ரிஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட் பை மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5%? 5%ஓ 5%க்கு மேலேயோ 2016 கூடி இருக்கணும். ஓவர் 2015 2015 கம்பேர் பண்ணும்போது 2016 5%க்கு மேலயோ எத்தனை கண்ட்ரில கூடி இருக்கு? அதான் க்வெஸ்சன். சரியா? நம்ம என்ன பண்ணலாம், இது 35 லட்சம், இப்ப 5% எவ்வளவு? 10% 3.5 லாக்ஸ், 5% எவ்வளவு? 1.75 லாக்ஸ். சரிதானே? அப்போ 36.75 லாக் இருந்தாலே 5% ப்ரொடக்ஷன் கூடிச்சுன்னு அர்த்தம். ஆனா 38 இருக்கு, அப்போ கண்ட்ரி பி தவிர எல்லா கண்ட்ரிலும் என்ன இருக்கு? 5%ஓ அதுக்கு மேலேயோ கூடி இருக்கு, கரெக்ட் தானே? அப்போ பி இல்லாத ஆப்ஷன் பாருங்க, இதுல பி இல்ல. சோ ஆப்ஷன் சி த ஆன்சர். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரி இல்லைன்னு வருது, ஏ பி அண்ட் சி இல்லைன்றாங்க, பட் சி நமக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரி தான் கூடி இருக்குன்றாங்க, அப்போ ரெண்டு மிஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இங்க ஏசி டி, இங்க இய மிஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஏசி டி இந்த 4 கண்ட்ரிலயே மோர் தென் 5%, 5 ஆர் மோர் தென் 5% கூடி. அடுத்த क्वेश्चन பாருங்க, தி ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் தி மார்க்ஸ் ஆஃப் 90 ஸ்டூடண்ட்ஸ் இன் எ டெஸ்ட் ஆஃப் 80 மார்க்ஸ். 80 மார்க் டெஸ்ட் வந்து 80 மார்க் எழுதி இருக்காங்க. மொத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 90 ஸ்டூடண்ட் இருக்காங்க. இதுல குழப்பம் வந்துட கூடாது. சரியா? இப்ப இந்த மாதிரி மார்க் எடுத்துக்காங்க, 1 ல இருந்து 10 வரை 5 ஸ்டூடண்ட் எடுத்துக்காங்க, 11 ல இருந்து 20 வரை 8 ஸ்டூடண்ட், 21 வரை 10 ஸ்டூடண்ட், இந்த மாதிரி எழுதிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், முதல்ல செக் பண்ணணும் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 90 இருக்கான்னு, செக் பண்ணிக்கணும். 90, 36, 54, 67, 77, 85, 90. ஸோ அப்போ 90 ஸ்டூடெண்ட்டும் இதில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ க்வெஸ்சன் என்னன்னா, அப்டே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50%. இப்போ மார்க் வந்து 80 மார்க்குக்கு 50%ஓட கம்மியா வாங்கினோட பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க, தி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறாங்க. சரியா? முதல்ல 50% ஆஃப் மார்க் என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். 50% ஆஃப் 80 மார்க்ஸ் போட்டீங்கன்னா 50/100% 1/100 × 80 போட்டீங்கன்னா கரெக்டா 2 ஒரு 80/240. அப்ப 40 மார்க் வாங்கினா 50% மார்க் வாங்கினாங்க சொல்லணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, 50 ஆர் லெஸ் தேன் ஈக்குவல் டு 50% ஆஃப் மார்க்ஸ் சொல்றாங்க. 40 கீழே எடுத்தவங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இப்போ 40 மார்க் வரை எடுத்தவங்க இந்த இருக்காங்க. சரியா? 40 மார்க் எடுத்தவங்க இவங்க, 40 மார்க் வர 40 கீழே எடுத்தவங்க இவங்கதான். எவ்வளவு பாருங்க, 13, 23, 36. அப்ப 36 ஸ்டூடெண்ட் வந்து 40 கீழேயோ ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சரியா? இதான் 50% மார்க் கம்மி எடுத்தவங்க. இந்த 36 ஸ்டூடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் கேக்கல, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்னா என்ன, மொத்த ஸ்டூடெண்ட்ல இந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு பர்சன்ட், அதான் க்வெஸ்சன். சரியா? இப்போ ரெக்கார்டு பர்சன்டேஜ், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40 மார்க்ஸ் 36. ரெக்கார்டு பர்சன்டேஜ் என்ன, 90 ஸ்டூடெண்ட்ல 36 பேர் வந்து எவ்வளவு வாங்கிருக்காங்க, லெஸ் தென் 50% மார்க். அப்ப 100 ஸ்டூடெண்ட் இருந்தா எவ்வளவு, இது அவுட் ஆஃப் கான்செப்ட். நீங்க பர்சல் கூட எழுதுவீங்களா? இப்ப 80க்கு
எயிட்டிக்கு 36 வரும். இது அவுட் ஆஃப் கான்செப்ட். 80 மார்க்ஸ் 36 வேணா 100 கேடும். அதே மாதிரி இங்க என்ன 90 ஸ்டூடெண்ட்டுக்கு 36 பேர் லெஸ் ஆர் 50%. அப்போ 100% எவ்வளோ? 100 பேர் எழுதியது எவ்வளோ எழுதிருப்பாங்க? அதான் கொஸ்டின். அப்போ கன்சல்ட் பண்ணீங்கன்னா 0 கேன்சல் பண்ணலாம். 4 9 36, 4 × 10 40%. சரியா? இதே நம்ம டைரக்ட் ரேஷியோ இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் அப்படி கூட பண்ணலாம். எழுதுறது எப்படி பண்ணலாம்? அதாவது 90 ஸ்டூடெண்ட் தான் எவ்வளோ? 100%. சரியா? ஹோல் தான் எப்பவுமே 100%. அப்போ 36 ஸ்டூடெண்ட் எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு கேட்டால் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் லெஸ் தேன் 50%. இதை நம்ம எப்படி எழுதிக்கணும்? டைரக்ட் ரேஷியோ. சரியா? ஏன்னா இது குறைஞ்சா இதுவும் குறையும். டைரக்ஷன் ரேஷியோட இதை ரெசிப்ரோகேட் பண்ணும். 36/90 × 100 அதான் நம்ம டைரக்ட் ரேஷியோ மெத்தட். அப்படி கூட நீங்கள் புரிஞ்சுங்க. வேறு கரெக்டாக எழுதி. சரியா? சமஸ்டம் ஆன்சர் என்ன இருக்கு? இந்த 40% தான் என்னது இருக்கு. ஆப்ஷன் பி தான் இருக்கு சரியான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 7 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியன் எப்படி கண்டுபிடிப்போம்? அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதிக்குவோம் ஃபர்ஸ்ட். கரெக்ட் தானே? ஸோ அசெண்டிங் -1 ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் 2 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 6 8 9. மொத்தம் 7 நம்பர் இருக்காது. மிடில் எது வருதுன்னு பார்த்து இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போட்டால் மிடில் 3 இருக்கு. ஸோ அதான் மீடியன். ஆப்ஷன் பி தான் இருக்கு சரியான ஆன்சர். வாட் இஸ் த அர்த்தமேட்டிக் மீனிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 காம்போசிட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 காம்போசிட் நம்பர் கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, 1 வந்து காம்போசிட் நம்பரும் கிடையாது, பிரைம் நம்பரும் கிடையாது. 2 வந்து பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர், 4 வந்து காம்போசிட் நம்பர், 4 வந்து ஆரம்பிக்குது, 5 பிரைம் நம்பர், 6 காம்போசிட், 7 பிரைம் நம்பர், 8 காம்போசிட், 9 காம்போசிட், ஏன்னா 3 × 3 வரும், 10 ஈவன் நம்பர் எல்லாமே வித்தவுட் டவுட் 12 ஆகும். காம்போசிட் நம்பர் எழுதிலாம். 10, 12, 14, 11, 13 பிரைம் நம்பர் நமக்கு தெரியும். 15 3 ஆல் டிவைட் ஆகும், அதனால காம்போசிட் ஆகிடுது. 16 ஈவன் நம்பர், 17 பிரைம் நம்பர், 18 ஈவன் நம்பர். சரியா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 112 வருது. 112 10 எடுப்பீங்க, 11.2 இந்த ஆப்ஷன் டி தான் ஆவரேஜ். ஏன்னா 10 நம்பர்ஸ் கேட்குறாங்க இல்லையா. ஸோ 10 நம்பர் நம்பர் ஆஃப் ஐட்டம் 10 வெயிட் பண்ணால் மீன் கிடைச்சோம். சரி, அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மார்க்ஸ் அப்டைன் பை 5 ஸ்டூடெண்ட்ஸ், 5 ஸ்டூடெண்டோட மார்க் கொடுத்துருக்காங்க. லேட் ஆன் 5 கிரேஸ் மார்க்ஸ் ஆர் ஆடட் டு ஈச் ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. வாட் ஆர் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் த ரிவைஸ்டு மார்க்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்? ரிவைஸ்டு மார்க்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் மார்க்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். இந்த 21, 27, 19, 26, 32 சம் ஆஃப் வேல்யூ பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். 5 ஐட்டம் தானே, ஸோ ஆவரேஜ்ங்கிறது சம் ஆஃப் த வேல்யூ பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ என்ன ஃபார்ம்னா summation of x by n. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த 125 வருது. 125 25. இப்போ 25ங்கிறது ஒரிஜினல் ஆவரேஜ், பட் இப்போ ரிவைஸ்டு ஆவரேஜேன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் த ரிவைஸ்டு மார்க்ஸ் கேட்குறாங்க. இப்போ ரிவைஸ்டு மார்க்ஸ் எப்படி கண்டுபிடிக்கி? 5 மார்க் கிரேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்னொன்றுலேயே 5 ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஃபைனல் ஆவரேஜில் 5 கூட்டிக்கலாம். சரியா? 25 + 5 5 கடைசியில் 5 எல்லாருக்கும் 5 மார்க் கூட்டிக்கிறீங்களா. அப்போ 5 ஆட் பண்ணி 13 ஆப்ஷன் பியை போட்டலாம். இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொன்றையும் 5 ஆட் பண்ணியிருக்கேன். 26, 32, 19 + 5, 26 + 5, 32 + 5, 37. அப்படி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் வேல்யூ 150 வருது. 150/5 போட்டால் அகைன் 30 தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கொடுத்த வேல்யூ ஆவரேஜ் பண்ணிட்டு 5 ஆல் டிவைட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணிட்டு 5 ஆட் பண்ணிக்க வேண்டியது. இங்கே வந்து நான் ஒவ்வொரு வேல்யூமே 5 ஆட் பண்ணி அப்புறம் 5 ஆல் டிவைட் பண்ணிடுது. ஸோ கொஞ்சம் டைம் சேவிங் இது அவ்வளோது. சரியா? சமஸ்டம். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லெட் பி பி த மீன் ஆஃப் எம் அப்சர்வேஷன்ஸ். எம் அப்சர்வேஷனோட மீன் வந்து பி. அண்ட் கியூ பி த மீன் ஆஃப் என் அப்சர்வேஷன்ஸ். என் அப்சர்வேஷனோட மீன் வந்து கியூ. தென் வேர் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ. பியும் பியோட பி வந்து கியூட சிக்ஸா இருந்ததுன்னா, இஃப் த கம்பைன்ட் மீன் ஆஃப் எம் பிளஸ் என் அப்சர்வேஷன் இஸ் சி, தென் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. PQ CR ரிலேட் பண்ற மாதிரி சரியா இது ரொம்ப சிம்பிள் தான் கான்செப்ட் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறவங்க கொஞ்சம் தியரட்டிக்கலா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த கான்செப்ட் அவ்வளவுதான் இதுல முக்கியமானது பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக என்ன சொல்லுவோம் ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வேல்யூ பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லுவோம் கரெக்ட் தானே இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற எம் அப்சர்வே
வாய்ப்புமே கிடைச்சிடும். சரியா?
இப்போ இந்த டோட்டல் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி ரெண்டாவது கேஸ்க்கு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். என்னது n அப்சர்வேஷனோட மீன் என்னன்னு சொல்றாங்க, Q-னு சொல்றாங்க. ரெண்டாவதுக்கு இதே மாதிரி இருந்ததுன்னா Q equal to summation of y by n, அப்படினா summation of y equal to எவ்வளவு n Q வரும், கரெக்ட் தானே n Q னு. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன சொல்றாங்க, MP plus NQ by M plus N. இந்த டோட்டல் இந்த டோட்டல் ரெண்டுக்கும் ஓவரால் ஆவரேஜ் கண்டுபிடிச்சானே, இந்த ரெண்டை கூட்டி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், இதுல M ஐட்டம்ஸ் இதுல N ஐட்டம்ஸ் டிவைட் பண்ணா என்னது டோட்டல் ஆவரேஜ் கிடைக்கும், MP plus NQ by M plus N. இங்க நம்ம சம் ஸ்டார்ட் பண்றோம். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் நடக்கும்போது ஆவரேஜ் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த P Q Q இதோட ஆவரேஜ் என்னன்னு சொல்றாங்க, C னு சொல்றாங்க. அவங்க கொடுத்தது C, இந்த மாதிரி ஓவரால் ஆவரேஜ் C இருந்ததுன்னா இந்த P, Q, C இந்த மூணுக்கு இடையில ரிலேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, ஏற்கனவே இந்த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ், செகண்ட் ஆவரேஜ், எம் ஐட்டமோட ஆவரேஜ், என் ஐட்டமோட ஆவரேஜ், இந்த ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜ் சி. இப்போ பி கியூ சி கிடையில எப்படி ரிலேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற க்வெஸ்சன், கொஞ்சம் தியரட்டிக்கலா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தானே, க்வெஸ்சனும் தியரட்டிக்கலா இருக்கு. நம்ம இந்த கான்செப்ட் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அப்புறம் தியரட்டிக்கலா அதை முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணிடும். சரியா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற பாருங்க. இப்ப இதே பேட்டர்ல பாருங்க, எம்முக்கு பதிலா 10 இருக்கு, பி வந்து 100. சரியா, எம்முக்கு பதிலா 20, கியூ 20, இந்த மாதிரி நான் எடுத்துக்கேன் அதே பேட்டர்ல. இப்போ நான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்ன, இது ஒரு 10 × 100 1000, 20 × 20 400, 1000 + 400 1400 ஆகும். 1400 × 30 போட்டீங்கன்னா இந்த ஜீரோவை டிவைட் பண்ணா என்ன ஆகும், 3 டிவைட் பண்ணேன், 4 × 3 = 12, 20 இருக்கு, 6 × 3 = 18 பாருங்க, இந்த 20 × 100 = 100 இந்த இங்க வந்து 10 × 100 பண்ணா இங்க 20 × 100 ரூப வேல்யூ மாறும். ஆனா ஆவரேஜ் எப்படி வருதுன்னு பாக்கலாம். இங்க எவ்வளவு 2000, இதுல ஒரு 200 × 30. இப்ப கேன்சல் பண்ண 220/3 பண்ணீங்க, 73.3 வருது. இப்போ என்ன நடக்குது பாருங்க, 73.3 20 × 100 கிடையாது வருது. சரியா, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 100 வந்து 10 டேட்டா தான் இருக்கு. சரியா, இங்க வந்து 20 வந்து 20 டேட்டா இருந்தது, அதே நேரத்துல இங்க மாத்தும் போது 100 வந்து 20 டேட்டா இருக்கு, அதே 20 வந்து 10 டேட்டா தான் எடுத்துக்கலாம். புரியுதா, இன்டர்சேஞ்ச் பண்ணா கூட என்ன நடந்திருக்கு பாருங்க, நம்ம பிக்கு கியூக்கு இடையில தான் ஓவரால் ஆவரேஜ் இந்த ரெண்டு கேஸ்லயுமே வந்திருக்கு. சரியா, அப்ப நம்ம என்ன சொல்லலாம், நம்மளை பொறுத்த மட்டும் இதான் சி இதான் சி, அப்ப பி லெஸ் தேன் சி கியூ. சரியா, பி லெஸ் தேன் சி லெஸ் தேன் கியூ வந்திருக்கு. இப்ப இங்க லெஸ் ஆர் ஈக்குவல் டு கியூ, இப்ப பியும் கியூவும் ஈக்குவல் ஆச்சுன்னா சியும் ஈக்குவல் ஆகிடும், அவ்வளவுதான். பி கியூ ஈக்குவல் ஆகும் போது சி அதே வேல்யூ வந்துடும். சரியா, வேற வராது, அந்த பி கியூ கிடையில வர வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்ம கான்செப்ட்ல ஆன்சர் என்ன, இந்த ஆப்ஷன் சி தான் இருக்கு சரியான ஆன்சர். சரியா, இப்போ இந்த கான்செப்ட்ல பி கியூ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன எல்லாமே ஈக்குவல் ஆயிடும், கரெக்ட் தானே. இப்போ இங்க 20 இங்கேயும் நீங்க இங்க 20 பி 20 போட்டேன்னு என்ன ஆகும், 10 × 20 20 × 30 கடைசியில் 10 × 20 × 20 × 30 × 20 × 30 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 × 20 ×
இல்லையா, அவங்களுக்கு நம்ம தியரடிக்கா பண்ணணும். இப்போ இதுதான் நம்ம ஓவரால் ஆவரேஜ் சரியா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், கீழே எம் பிளஸ் என் இருக்கு சரி, எம் பிளஸ் என் டிவைட் ஆகிற மாதிரி நான் இங்க ஒரு என்பி ஆட் பண்ணி என்பியை சப்ராக்ட் பண்றேன். என்பி இங்க ஆட் பண்ணிருக்கேன், என்பியை சப்ராக்ட் பண்றேன், இங்க என்கியூ அப்படி எழுதிருக்கேன் சரியா. இப்போ இந்த ரெண்டுலையும் பாருங்க, பி காமனா இருக்காடா, பி காமனா எடுத்தா இங்க எம் பிளஸ் என் வந்துடும் பிளஸ், இந்த ரெண்டுல என் காமனா இருக்கு, என்ன காமனா எடுத்தா கியூ மைனஸ் பி வந்துடும்.
இப்ப இதுல என்ன பண்ணலாம், பி இன்டு எம் பிளஸ் ஒன் பை எம் பிளஸ் தனித்தனியா பிரிச்சலாம், எம் பிளஸ் என்ன என் பை என் பை எம் பிளஸ் ஒன் இன்டு கியூ மைனஸ் பி பிரிச்சலாம். இப்ப இந்த எம் பிளஸ் எம் பிளஸ் கேன்சல் ஆச்சு, பி பிளஸ் வரும், பி பிளஸ் என் பை எம் பிளஸ் இன்டு கியூ மைனஸ் பி. சரி, இங்க தான் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் இருக்கு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா எம் என் பை எம் பிளஸ் என் அப்படிங்கிற என்ன சொல்லுது, இங்க வந்து n பை என்னா ஒன்னு, கரெக்ட், n பை என் ஒன்னா என்ன ஆகும், இங்க எம்ங்கிறது ஜீரோ வச்சிருக்கீங்க, எம்ங்கிறது ஜீரோ இங்க டேட்டாவே இல்லைன்னா தான் என்ன நடக்கும்னா n பை என் ஒன் ஆகும். சரி, அதாவது m ஈக்குவல் டு ஜீரோன்னு வைங்க, என்ன ஆகும் பாருங்க, c ஈக்குவல் டு என்ன ஆகும் பாருங்க, ஆவரேஜ் போடுவேன், ஆவரேஜ் ஈக்குவல் டு p பிளஸ் n பை ஒன் ஒன் ஆயிடுச்சுன்னா q மைனஸ் p வரும், p கேன்சல் ஆகி என்ன ஆயிடும், qவே ஆன்சர் வரும், ஆவரேஜ் qவே ஆன்சர் வரும். அப்போ எம் எம் ஜீரோ ஆகாது, நம்ம கேஸ பொறுத்துல அவங்க தெளிவா சொல்றாங்க எம் அப்சர்வேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. எம் ஜீரோ ஆனா மட்டும்தான் என்ன ஆகும், ஆவரேஜ் வந்து இந்த கியூக்கு ஈக்குவல் ஆகும், ஹையர் வேல்யூக்கு ஈக்குவல் ஆகும். அப்படி ஜீரோ ஆகலைன்னா என்ன ஆகும், எம்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கு, நியூமரேட்டரோட டினாமினேட்டர் எப்பவுமே பெருசா இருக்கும், ஒரு ஸ்மால் வேல்யூ ஒன்னு போட்டா கூட போதும், எம்க்கு தௌசண்ட் போட்டு கீழே வந்து எம்க்கு ஒன்னு எடுத்தா கூட தௌசண்ட் ஒன் ஆயிடும், கரெக்ட் தானே. அப்ப என்ன ஆகுது, இதோட வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தேன் ஒன். அப்ப லெஸ் தேன் ஒன்னால இந்த q minus p நம்ம டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா என்ன கிடைக்கும், அந்த ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், q விட கம்மியா இருக்கும். எப்படி நான் சொல்றேன், இந்த ஒன்னு போட்டாதான் இது q ஆ மாறும், இந்த ஆவரேஜ் வேல்யூ. இப்ப ஒன்னை விட நான் கம்மியா போடும்போது என்ன ஆகும், இந்த போர்ஷன் வந்து சிஸ் ஆகும். இன்னும் இதை ப்ராக்டிக்கலா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாதிரி சொல்லலாம், அதாவது இந்த பாருங்க, இங்க ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கரெக்ட் தானே, பிங்கிறது நம்மளை பொறுத்தமே டுவெண்ட்டி பிளஸ் நம்மள பொறுத்தமட்டில் என்ன nங்கிறது நான் என்ன சொல்றேன் n பை m பிளஸ் n சொல்றேன். இப்போ இதுதான் m அப்சர்வேஷன், நம்ம p பக்கத்துல இருக்குதான் m னு வச்சுட்டோம்னா 20 பை 30 சரிதானே, 20 பை 30 இன்டு டிஃபரன்ஸ் என்ன, 20 பை 8 100 மைனஸ் 20 100 மைனஸ் 20 சரியா, இப்ப அங்க 80 இருக்கிற மாதிரி கரெக்ட் தானே, அதாவது 20 பிளஸ் 20 பை 30 இன்டு என்ன 80, இதை 2 பை 3 உள்ள வச்சுக்கலாம், இது ஒன்னா இருந்தா 20 பிளஸ் 80 100 ஆகி கியூ வந்துடும். பட் லெஸ் தேன் ஒன்னா இருக்கும் போது கண்டிப்பா என்ன இருக்கும், கியூவை விட கம்மியான வேல்யூ வந்து ஆட் பண்ணுவோம், என்ன ஆகும், 20 பிளஸ் லெஸ் தேன் 80 ஆட் பண்ணா 100 வர சான்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து என்ன அர்த்தம், நமக்கு என்னதான் எம் அப்சர்வேஷன் என் என்ன அப்சர்வேஷன் எடுத்தாலும் சரி, பி லெஸ் தேன் கியூ ஆகும் போது கண்டிப்பா ஓவரால் ஆவரேஜ் எப்படி இருக்கும், சிங்கிற அந்த ஓவரால் ஆவரேஜ் பிக்கும் கியூக்கும் இடையில தான் இருக்கும் அப்படிங்கிறது, இந்த என் பை எம் பிளஸ் ஒன் வந்து லெஸ் தேன் ஒன்னு அப்படிங்கிறத வச்சு நம்ம ரொம்ப தெளிவா முடிவு எடுத்துலாம். சரியா, அதனால ஆப்ஷன் சி தான் இருக்கு சரியான ஆன்சர். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க, அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.